மகரராஜ் என்பர்களே, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா பிறருக்கு நம்ம பரிந்துரைக்கும் போதோ பிறருக்கு ஒரு விஷயத்தை ரெஃபரன்ஸ் பண்ணும்போதோ அப்பாப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா, இவனை நம்பி தான் சொன்னேன் கடைசியில் பார்த்துட்டு எனக்கே உட வச்சுடுவான்ட்டுக்கு, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் யாருடைய வாழ்க்கையிலையும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, யாருடைய சண்டைகள்லையும் போய் நீங்கள் கருத்து சொல்லாதீங்க, யாரோட விஷயத்துலையும் போய் நீங்கள் முன்னாடி நிற்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவளாக வந்து அட்வைஸ் கேட்டால் மட்டும் பண்ணுங்க, இல்லைனா அதை விட்டுருங்க. அதுமாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, ஒருத்தருக்கு சாதகமாக பார்க்காதீங்க, ரெண்டு பேர்த்தையும் பார்த்து பேசுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஓரிரு கால் கழித்து முடிவு எடுத்துட்டால் நல்ல பலன்கள் இருக்கும். வியாபார விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள்லாம் வழிபாட்டு முறைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யார் யார் குணாதிசயங்கள் எப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மகரராஜ் என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு.